எல்லாருக்கும் வணக்கம். நான் செல்வநாயகி. வெல்கம் டு கனகதாரா. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட் தான் குலாப் ஜாமுன் தான் சொல்லலாம். அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். குலாப் ஜாமுன் வந்து ரவை வச்சு பண்ணலாம், மில்க் பவுடர் வச்சு பண்ணலாம், பால்கோவா வச்சு பண்ணலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பால்கோவா வச்சு தான் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு 450 கிராம் ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 50 கிராம் ஸ்வீட் கோவா எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்து கலக்கி கட்டி இல்லாமல் முதல்ல பிசைஞ்சிக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் இருக்கும் பால்கோவாவில். இது வந்து கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் மைதா எடுத்துக்கலாம். மைதா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சாச்சு. இது மாவு பார்த்தீங்கன்னா பால்கோவா, ஸ்வீட்லெஸ் கோவா, மைதா எல்லாமே நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவ் பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வைப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு செஞ்சு போடுறதுக்கு ஒரு ஜீரா வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ரெஸ்டில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரா காய்ச்சறதுக்காக ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா காஞ்சிருச்சு, 1 லிட்டர் தண்ணி காஞ்சிருக்குது. இதுக்கு வந்து 2 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்னதாக நம்ம வந்து உருட்ட போகிறோம். பால்ஸ் வந்து சின்ன சின்னதாக உருட்ட போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அது டபுள் மடங்கு ஆயிரும். நீங்கள் ஆயிலில் போட்டு பொறிச்செடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் த டைம் பெருசாயிரும். அதனால வந்து நமக்கு கண்டிப்பா ஜீரா வந்து ஜாஸ்தியா தான் வேணும். அப்பதான் ஜீரா வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா தான் அந்த பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா உப்பி வரும். சர்க்கரை பாகு வந்து நல்லா கரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரம் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 5-6 ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். போட்டு நிறைய சர்க்கரை போட்டு, ஏன்னா மிக்சியில் வந்து அடிக்க முடியாது இல்லைங்களா, அடித்தா தரிசு தரிசு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா
நான் கொஞ்சம் சர்க்கரை வந்து நிறைய போட்டு இந்த மிக்சியில் ஒரு அடி அடிச்சு வச்சுருக்கேன். வந்து ஒரு அஞ்சு அரை ஏலக்காய் மட்டும்தான் போட்டேன் மிக்சியில் போட்டு. அது மட்டும் போட்டிங்கன்னா மிக்சியில் கரெக்டாக வந்து அரைக்காது, அதனால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அது போட்டிருக்கேன். அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்ட போது கொஞ்சம் கலர் கொடுத்தா தான் குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக, ஏன்னா வந்து நம்ம கொஞ்சமாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம குங்குமம் இப்போ ஆட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய பண்ணுறதுனால கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குலாப் ஜாமுன். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் வர அளவுக்கு நம்ம இந்த சக்கரைப்பாக வந்து கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்க வேண்டியது இருக்குது. இது நல்லா தண்ணி வந்து ஜீரா வந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும், ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் வரணும் சக்கரைப்பாக வந்து, அப்போதான் நல்லா கரெக்டான பாதம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே போய் நம்ம குலாப் ஜாமுன் பால்ஸில் உருட்டிட்டு வந்துடலாம். வாங்க பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாக மூடிடுச்சு, இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லைங்களா, அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மாவு வந்து ப்ரெஸ் பண்ணி நல்லா வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வந்து நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா அழகாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிங்க. ரொம்ப பெருசாக உருட்டும் போது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தடவை பெருசாகும். நல்லா பொரிக்கும்போது ஆயிலில் பொரிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடும், அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கலாம். நல்லா ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி வெடிப்பெல்லாம் இல்லாமல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். வந்து உருண்டைகளெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கலாம், வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சுதான் ஆயில் சூடாகணும், ரொம்ப சூடாயிடக்கூடாது. சிம்மில் வச்சு கொஞ்சம் ஆயில் சூடானதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து உருண்டைகளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சல்லடை கரண்டிலேயே வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தனித்தனியாக நேரடியாக உள்ள போடும்போது பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக பரட்டி விட்டுருணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா சிம்லேயே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா அதே மேலே வரும் உருண்டைகள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு. ஆனால் யாருக்கு வந்து எப்பவுமே சிம்மில் தான் இருக்கணும், சிம்மில் வச்சு எடுத்துக்கணும். ஒரே விளக்கா
ஒரு மணியான தூக்கிட்டு எடுத்துக்கலாம். உருண்டைகள்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜீரோவில் போட்டு வச்சிடலாம். பாகில் நல்லா ஊறட்டும், கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு ஒரு மணி நேரம் இது கொஞ்சம் சீக்கிரமே ஊறிடும், ஏன்னா கோவாவில் பண்ணதுனால சீக்கிரம் ஊறிடும். இவ்வளோ சக்கரைப்பாகு இருந்தால் தான் இவ்வளோ பெரிய நல்லா ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஊறாது. நல்லா உருண்டைகளையும் போட்டாச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இது நல்லா ஊறி வந்துடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கார்னிஷ்க்காக பார்த்தீங்கன்னா பிஸ்தா நட்ஸ் போடுறேன் சர்வ் பண்ணுறதுக்காக, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வந்துடும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.